ஹோம்மேட் பிளானட்டோரியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சார்ட் பேப்பரில் ஒரு சோலார் சிஸ்டம் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் நமக்கு என்ன தேவைப்படும்னா ஒரு டார்ச் லைட் தேவைப்படும். இப்போது நம்ம வரைஞ்சிருக்க சோலார் சிஸ்டம் வந்து அந்த பிளானட்ஸ் அப்புறம் அந்த ஸ்டார்ஸ் அது எல்லாத்தையுமே ஒரு கட்டர் யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே வந்து சன்னுக்கிட்டேருந்து நிறைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சன் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் குட்டி குட்டி ஹோல்ஸ் போட விருப்பம் இல்லைன்னா ஒரு பெரிய ஹோலாக நீங்கள் போட்டுக்கலாம். பிளானட் ஸ்டார்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து சன்னை சுற்றி வர்றதுக்கான அதோடைய பாத் இருக்குல்ல அந்த லைன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சின்ன குண்டூசியோ இல்லை சேஃப்டி பின்னோ எடுத்து அந்த லைன்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம். அந்த லைன்ஸ் அவுட்லைன் கொடுத்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஹோல்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த சார்ட் பேப்பர் நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக அதை சுற்றி ஒரு பார்டர் மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் பீஸ் ஒட்டிக்கலாம். எப்போ நீங்கள் ஹோல்ஸ்லாம் போட்டு முடிக்கிறீங்களோ அப்போவே உங்களுக்கு பிளானட்டோரியம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் ரூமுக்கு போங்க, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுங்கள், குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க, அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். ரெடி பண்ணி வச்சுருக்க சார்ட்டுக்கு பின்னாடி டார்ச் வச்சு காமிக்கும் போது அதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து வாலில் இப்படி தான் இருக்கும். நம்ம டார்ச்சை பக்கத்தில் வச்சோம்னா அந்த பிளானட்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக நம்ம அப்படியே ஸ்கையில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வரையும் போது ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டேன், அதனால் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கட் பண்ண வரல. நீங்கள் வரையும் போது ஸ்டார்ஸ் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கட் பண்ண வரும். அதை வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம டார்ச் லைட் வந்து சார்ட்டுக்கு மெதுவாக பக்கத்தில் கொண்டு வரணும், அப்புறம் கொஞ்சம் தூரமாக தள்ளி போகணும். அப்படி பக்கத்தில் கொண்டு வரையில் நம்ம பிளானட்ஸ்லாம் வந்து ரொம்ப பக்கத்தில் தெரியும். தூரமாக கொண்டு போகையில் அந்த நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த ஹோல் பிக்சருமே நமக்கு தெரியும். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த செட்டிங் வந்து நீங்கள் பிளாக் கலர் சார்ட்டில் தான் வரையணும் அப்படின்னு இல்லை, எந்த சார்ட் பேப்பரில் வேணாலும் வரையலாம். இது வந்து ஹாஃப் சார்ட்டில் நான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் குவார்ட்டர் சைஸ் பேப்பர் இருந்தால் கூட, குவார்ட்டர் சைஸ் சார்ட் பேப்பர் இருந்தால் கூட அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரிசல்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய சிம்பிள் திங்ஸ் வச்சு நம்ம சேனலில் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் போட்டிருக்கோம், அப்புறம் சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சயின்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு போகும்போது பிளானட் ஸ்டார்ஸ்லாம் காமிக்கல, மூன் மட்டும்தான் காமிச்சாங்க. அதனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளானட்டோரியம் அவங்களே செஞ்சு காமிச்சாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.